வரேன். இந்த சாப்பிடு. ஓட்டு பதிவுலாம் முடிஞ்சு போச்சு, இன்னைக்கு ராத்திரி ஓட்டு இன்னைக்கு ஆரம்பிச்சிருவாங்க. ராமு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கதான் இருக்காங்க. இந்த அண்டர்க்ரவுண்ட் லைஃப் எல்லாம் இன்னைக்கு ஒரு நாள் தான். ராமு எப்படி ஜெயிச்சிருவான்? நாளையில இருந்து நீ எம்எல்ஏட வைஃப் பத்திரமா இரு. என்ன டேய் பாத்துக்கட. பிரின்சிபால் குரங்கநாதன் ஹியர். அடே நீங்களா சொல்லுங்க. அதுதான் விஷயமா, காலையில ஓட்டு போட போயிருந்தேன். என் பேர்ல உள்ள ஓட்ட நம்மால ஒருத்தன் ஏற்கனவே போட்டு போயிட்டானா? இதெல்லாம் உங்க ஏற்பாடு தானா? முன்கூட்டியே சொல்லியிருந்தா பூத்துக்கு போறதுக்கு பயில வீட்டிலே இருந்திருப்பேன்ல. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. காலேஜ் ஹாஸ்டல்ல ஈ காக்கா கிடையாது, வெறிச்சோடி கிடக்குது. குட்டியில பால் குடிக்கிற குழந்தை கூட சுலபமா அதை செஞ்சிடும். புட்டி புட்டியா உள்ள தள்ளுறவன் அவனால முடியாத என்ன? நீங்க பொட்டி அனுப்பிவிங்க, அவனையும் அனுப்புங்க. பின்னால நான் பாத்துக்கிறேன். என்ன பங்காளி, எங்கெங்க நோக்கின ஒரே பெட்டி மயம். பெட்டி பெட்டி என்ன பெட்டி? என்ன பெட்டி? இந்த பெட்டியில தானே எங்க அப்பாவோட வெற்றி அடைவீர். நான் தொடர்ந்து கரண்டுமா? ஏய் கள்ள ஓட்டு பெட்டிடா. கஜா என்னப்பா சொல்ற? நாம அடக்க நடக்கல, அவன் அடங்கி போய் கிடக்கான். அப்படி அடங்கிட்டான் நம்மளுக்கு தான் வெற்றி. எதுக்கு பயந்தலாம்? பப்ளிக் சைலண்டா இருந்தா ஏதோ விபரீதம் நடக்க போகுதுதான் அர்த்தம். ஓட்டு எண்ணி முடிச்சா ராமுதான் ஜெயிப்பான். யான் பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போச்சுட்டே என்ன குருவாயிருப்பா? ஏய் தோல்ல கிடக்குற வேட்டி எங்க அப்பா இடுப்புல கட்டணும்னா இங்க இருக்கிற பெட்டி எல்லாம் லாரியில ஏத்தி ஆகணும், ஓட்டு பெட்டி இருக்கிற இடத்துல மாத்தி ஆகணும். கவலை விடுறா மச்சி, இன்ஸ்பெக்டர் செக்யூரிட்டியும் நம்ம கையிலடா. அவங்களுக்கு அடிமையாகவே இருந்துட்டேன். வாழ வேண்டிய என் பொண்ண இப்படி சாகரிச்சுட்டாங்களே பாவிங்க. ஓட்டு எனக்கு முடிஞ்சிருச்சு. 40,000 ஓட்டு வித்தியாசத்துல நீ ஜெயிச்சிட்ட. நீ ஃபேமிலியடா. இந்த நல்ல செய்தி கேட்கறதுக்கு ஜெயா நம்ம கூட இல்லையே சார். தம்பி ராமு, நீ ஜெயிக்கணுங்கிறதுக்காகத்தான் ஜெயா வாழ்ந்தா. அவர் லட்சியம் நிறைவேறிடுச்சு.
ஆனா அவ வாழ்ந்ததுக்காக நான் வாழ்ந்த வாழ்க்கையில தான் நான் தோத்து போயிட்டேன். தம்பி, உங்களுக்கு நான் செஞ்ச கொடுமைக்கெல்லாம் என்ன மன்னிச்சிருங்க. ஆனா இப்போ அதுக்கெல்லாம் நான் பரிகாரம் தேட போறேன். அவங்களே அமைதியா இருக்கு சார். இல்லப்பா, இல்ல, அவங்க செஞ்ச தப்பு, செஞ்சுக்கிட்டு இருக்கிற தப்பு எல்லாத்தையும் நீ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ங்கிற முறையில இல்ல, இந்த தொகுதி எம்எல்ஏங்கிற முறையில நான் சொல்ல போறேன். கேபிஆர் அந்த கொலகார பசங்களை எங்க ஒளிச்சு வச்சிருக்கிறாரு எனக்கு தெரியும்பா, நான் சொல்றேன். காவேரி, காவேரி, என்ன நீ? நம்ம ராமத்தம்பி ஜெயிச்சிட்டாமா? நிஜமா சொல்றேன். ஏமாமா, என் மகன் எம்எல்ஏ வந்துட்டானா? எனக்கு கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எம்எல்ஏ ஆயிட்டாலும் குற்றத்துக்கு தண்டனை எங்க மூலமா? சார், எவ்வளவு குற்றம், எவ்வளவு வேணாலும் குற்றங்கள் செஞ்சாலும் குற்றவாளிகளை சட்டம் தான் தண்டிக்கணும். தனி மனுஷன் கிடையாது. ஓ, வா. இப்பதான் சாவறதுக்குள்ள வந்துட்டல்ல, உன அவன் கையில சாவிடுவனா? நீ யாரு? தலைவர் கேவிஆரோட ஆளு. நான் நன்றி செலுத்த வேணா. எந்திரிங்க. நல்லவங்களையே பயமுறுத்திக்கிட்டு இருந்த இந்த துப்பாக்கி கெட்டவங்க சுட்டுச்சுன்னா நானும் திடீர்னு மாறல, என் துப்பாக்கி மாறல. சமயத்துக்காக காத்திருந்தேன். இது வரைக்கும் நான் கேபிஆர் ஆளுங்கூட ஒத்து போகாம இருந்திருந்தா என்ன ஏதாவது தண்ணியில் அதை காட்டு மாத்திருப்பாங்க. எவனாவது உரத்த என் இடத்துக்கு வந்து அவங்களுக்கு சல்யூட் அடிச்சிருப்பான். அதனால தான் அவங்க பக்கம் பேசினேன், உன் பக்கம் இருந்தேன். அன்னைக்கு உன்னை ஆம்பளையான்னு நான் ஒரு வார்த்தை கேட்டேன். இன்னைக்கு நீ என் முன்னாடி ஒரு எம்எல்ஏவா நிக்கிறேன். உங்களை மாதிரி இளைஞர்கள்லாம் இது மாதிரி பெரிய பொறுப்புக்கு வாங்க, வந்து எங்களை மாதிரி உண்மையான அதிகாரிகளுடைய கைவலங்க உடைங்க. கஜா இருளப்பெல்லாம் சாதாரணம், 1000 கேபிஆர் அடியோட நொறுக்கி வன்முறை கலாச்சாரத்தை வேரோட ஒழிச்சிருவோம். இந்த நாட்டையே அமைதி பூங்காவை மாத்தி காட்டுவோம். நீங்க எம்எல்ஏ ஆயிட்டீங்க, பொறுப்புகள் நிறைய இருக்கும். முதல்ல கேபிஆர பாருங்க, அதுக்கு முன்னாடி என் கைய உடைங்க சார்.
இப்ப நீ என் கைய உடைக்கலன்னா சட்டத்துக்கு கை கொடுக்கலன்னு அர்த்தம். என் கைய உடைச்சிட்டு தப்பிச்சு ஓட பார்த்தாங்க, நான் உங்களை சுட்டேன்னு சொல்லுவேன். எனக்கு சட்டம் தெரியும் எம்எல்ஏ சார், கைய உடைங்க உடைங்க சார்.